all, we are studying 9th standard. Our teacher introduced us to Tamil magazine. It is very interesting to read. So, we shall discuss in Tamil. Hi, Dee. Hi. Hi. Hey, now, we are going to magazine. January is going to be a little bit of a problem. We are going to be a little bit of a problem. ஒரு எறும்பு இருக்கு, அது குழந்தைங்களுக்கு உணவை தேட போயிட்டு இருக்கு. அது போனப்போ அதுவே ரொம்ப தாகமா பசியா போயிட்டு இருக்கும் போது ஒரு எதுவுமே கிடைக்கல. அதுக்கு ஒரு சின்ன விதை கிடைச்சு, அந்த சின்ன விதையை எடுத்து மூக்கு வச்சு போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரத்துல ஒரு பறகி விதையை பார்த்துட்டு அதை எடுத்து முதல்ல வச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கா புரியல. அப்ப தூரத்துல இருந்து ஒரு தும்பி வந்து சொல்லுது, நீ வந்து ஏன் இவ்வளவு ட்ரை பண்ற, அந்த சின்ன விதையை எடுத்துட்டு போ, அது போதாதான் கேட்டு அந்த நெருங்கி சொல்லுது. என் பசங்களுக்கு அந்த சின்ன வேலை வந்து பறவை வேலை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 100 times வந்து முயற்சி பண்ணாலும் அதால் சுத்தமாக முடியலை. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு தடவை லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அது மூக்கு எடுத்து வச்சப்போ அந்த விலை வந்து அது கரெக்டாக நின்றுச்சு. அப்போ அந்த தும்பியை பார்த்து அது சிரிச்சுது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், விடாமுயற்சி விஸ்வரூபம். ஆமாம், நம்ம ஒரு விஷயத்த விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அப்போ அது நம்மளுக்கு கிடைக்குமே. ஆமா, நம்மளும் விடாம படிச்சுட்டே இருந்தோம்னா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த மேடம் நமக்கு நிறைய சொல்லி தருது. நீ அதுக்கப்புறம் வண்ணம் மாணவர் கை கைவண்ணம்னா பாத்தியா, அது சூப்பரா இருந்தது. நிறைய பலூன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த சேவல் கதை எல்லாம் படிச்சீங்களா? ஆஹ், படிச்சு. அதுக்கப்புறம் இந்த இவங்க அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் முதல் அச்சு புத்தகம் பத்தி நான் படிச்சேன். அதாவது தம்பிரான் வணக்கம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் இது, அதாவது இந்தியாவில் இந்த அச்சு புத்தகம் தான் வெளி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த எண்களை தமிழில் எப்படி எழுதுவார்கள், இது கூட இந்த கேம் கூட நான் விளையாடினேன். அதாவது பெரிய பெரிய காந்தி ஜவஹர்லால் இவங்களாலே கொடுத்துட்டு இவங்களுடைய டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எண்களில் கொடுத்துருந்தாங்க. இது நானே கண்டுபிடிச்சேன், ரொம்ப நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. அதுக்கப்புறம் இது படிச்சியா என்எஸ்எம்என்பி, நான் இதெல்லாம் படித்தேன். ஏன்னா இது வந்து ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப் சங்கீதை படித்து படிச்சியா, அவர் வந்து ஒரு நல்ல டிராயிங் பண்ணுறவர். அது வந்து கேரளாவில் வந்து இருக்காது, அதை பற்றி நீங்கள் படிச்சியா படித்தீங்க. நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய இருக்குது, நம்ம படித்து நிறைய யூஸ்ஃபுல் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நீ என்ன பற்றி இந்த பூக்கர் பலவிதம் பற்றி படிச்சிங்களா? நீங்கள் நான் படித்தேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் செங்காந்தல், செம்பருத்தி, மகிழம்பூ, தாழம்பூ, குறிஞ்சிப்பூ, சங்குப்பூ, அரளிப்பூ, இந்த மாதிரி நிறைய பூ இருக்குது. அது மட்டும் பேர்லாம் கூட இருக்கு. ஆமாம், நிறைய பூக்கள்லாம் இருக்குது இதில். இதை பார்த்தீங்கன்னா அமர்வோபலஸ், அந்த பூ வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய பூன்னு சொல்கிறாங்க. அது வந்து 3 meter அளவில் இருக்குமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதெல்லாம் படிக்கவே. ஆமாம், இந்த மாதிரி நம்ம தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காக இவ்வளோ மேகசின் இவங்க வந்து ரெடி பண்ணி தந்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கணும். நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ.